தமிழ் பிள்ளைகள் இன்னைக்கு தமிழ் பாடத்தில் வண்ண மீன்கள் பற்றி பார்ப்போம். சரியா பிள்ளைகள், வண்ண மீன்கள், இந்த வண்ண மீன்கள் இப்பொழுது நீங்கள் எல்லா இடமும் காணலாம். இந்த வண்ண மீன்கள் என்பது இந்த மீன் தொட்டி, தொட்டியில் பல நிறங்களில் மீன்களை எல்லா இடங்களிலும் வளர்க்கினோம். நீங்கள் வைத்தியசாலைகள், வங்கிகள், பிரபலமான பெரிய சாப்பாட்டு கடைகளில் எல்லாம் இந்த மீன் தொட்டிகளை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இதை வைத்தியசாலையில் இதை வைப்பதன் நோக்கம் அந்த மீன்கள் அங்குமிங்கும் திரிவதும் அதனுடைய அழகையும் ரசிப்பதால் அங்கே வைத்தியசாலையில் இருக்கிற நோயாளிகள் தங்களுடைய துன்பங்கள் நோய்களை மறந்து அதனுடைய அழகை ரசித்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள், அப்போ எல்லோருக்கும் துன்பங்கள் துயரங்கள் அதுகளிலிருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் இந்த மீன் தொட்டியினுடைய அழகை ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்காக இப்போ வங்கிகள் உணவு கடைகளில் கூடுதலாக இருக்கின்றது. அதேபோல் சில பேர் தங்களுடைய வீடுகளிலையும் பொழுதுபோக்காக சில பிள்ளைகள் பெரிய அண்ணாக்கள் அக்காக்கள் வளர்க்கின்றார்கள். நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அது உங்களுக்கு தரம் உண்டு. தமிழ் பாடத்தில் வண்ண மீன்கள் ரெண்டும் ஒரு பாட அலகு உள்ளது. அதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அழகை அனைவரும் விரும்புகிறோம். அழகண்டா எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ நாம் வாழும் வீடும் அழகாக இருக்க வேண்டும். நாங்கள் அழகுக்கு மேலும் அழகு தருவதுதான் தொட்டிகளில் வளர்க்கப்படும் வண்ண வண்ண மீன்களே. நாங்கள் எங்களை வீடுகளை அழகாக வைத்திருக்கிறதுக்கு இப்போ மீன் தொட்டிகளையும் அநேகமான மக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த தொட்டிகளில் பல நிற மீன்கள் உழைப்பார்கள். இப்போ அது சுறுசுறுப்பாக நீந்தி செல்லும் மீன்கள் வற்றாத மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றன. பற்றாத மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றன. இப்போ நம் முன்னோர்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள். அவர்கள் இயற்கையின் அழகு, இயற்கையிலே ஆன பொருட்களை கொண்டு உங்களுக்கு தெரியும், முன்னோர்கள் அடுப்பில் தான் உறகு வச்சு சமைப்பார்கள். இப்பொழுதெல்லாம் எல்லாரும் கேஸ் சுகமான வேலையை கேஸ் வச்சு கேஸில் சமைக்கிறது. அப்போ அந்த இயற்கையெல்லாம் அழிகிறது. அப்போ நம் முன்னோர்கள் எல்லாம் நமக்கு எங்களுடைய அப்பாக்கள் அப்பாக்கள் எல்லாம் அம்மாக்களுக்கு அம்மாக்கள் எல்லாம் என்ன செய்வினோம், ஓ இயற்கையுடன் வாழ்ந்தார்கள். அப்போ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தார்கள். சரியா? ஆனால் நாமோ இயற்கையை புறக்கணித்தோம். நாமோ இயற்கையை புறக்கணித்தோம். மனதில் நிம்மதியையும் இழந்தோம். நிம்மதியையும் இழந்தோம். இப்போ வீட்டினுள் நிம்மதியை தேடுவதனால் இயற்கையின் சில அம்சங்களையாவது நாங்கள் வீட்டினில் கொண்டு வர வேண்டும். இயற்கையின் சில அம்சங்களையாவது நாங்கள் வீட்டில் கொண்டு வந்தால் தான் நாங்கள் நம்முடைய மனதுக்கு நிம்மதியை தேடலாம். அதுக்குத்தான் மீன் தொட்டிகளில் சில அலங்கார மீன் வகைகளை வளர்த்தால் அவ்வாறான ஒரு செயற்பாடு எங்களுக்கு கிடைக்கின்றது. நிம்மதியை தேடுவதற்காக இயற்கையோடு சேர்ந்த ஒரு மீன் தொட்டி, பல வண்ண நிறங்களில் மீன்களை வளர்த்து ஒரு தொட்டி ஒன்றை நாங்கள் வளர்ப்பது நமக்கு ஒரு ஏற்பாடாகும். அப்போ மீன் தொட்டியின் அழகை ரசியுங்கள் சொல்லிட்டு நான் அநேகமான இடங்களில் இருக்கின்றது. அதை நாங்கள் பார்த்த ரசியுங்கள்.
வண்ண வண்ண மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்துவதை பாருங்கள். அவை ஒன்றையொன்று துரத்தி செல்வது அழகோ அழகு. அதை பார்க்கும்போது நமக்கு மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நாங்கள் அதை பார்க்கும்போது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நாங்கள் அதனால் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் அலங்கார மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்தி விளையாடுவதற்கு ஒக்சிஜனே காரணம். அதற்கு அந்த தொட்டிகளில் என்ன செய்கிற நீர் விடலாம் அல்லது சிறியாக ஒப்சனை செலுத்தலாம். சிறியாக ஒப்சனை செலுத்தலாம். தொட்டி நீரினுள் ஒப்சன் குறையுமானால் மீன்கள் சோர்வடைந்து விடும். ஒப்சனுடன் அளவான உணவும் தேவை. இப்போ மீன்கள் வாழ்றதுக்கு ஒப்சன் சுவாசிப்பதற்கும் அதற்கு உணவும் தேவை. அப்போ அத்தோட மீனின் தொட்டியில் மீன் வளர்ப்பவர் தொட்டியமாகவும் வைத்திருக்க வேண்டும். சுத்தமாக இருந்தால் தான் மீன் அதில் ஆரோக்கியமாக வாழும். சரியோ? அவ்வாறு அலங்கார மீன்களை வளர்ப்பது நமது உடல் நலத்திற்கும் நல்லது என கூறுவர். மீன் தொட்டிகளை பார்த்து அநேகமான பிள்ளைகள் சொன்னார்கள், எங்களை வீட்டில் இருந்தது டீச்சர், இப்பொழுது இல்லை இருந்து. அப்போ அதை நாங்கள் அதை பராமரிக்கிறதுலேயும் இருக்குது, மீன்கள் எல்லாம் செத்து போச்சோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு ஒட்ஜுசனை விடணும். ஒட்ஜுசன் இல்லாட்டி அதுக்குள்ளே நீர் தாவரங்களை வளர்க்க வேணும், இருக்க வேண்டும். அப்போ அவ்வாறு அலங்கார மீன்களை நாங்கள் வளர்ப்பது நமது உடல் நலத்திற்கு நல்லது என கூறுவர். வேட்டை பார்த்து மகிழ்வதால் மன அழுத்தம் குறைகிறது. மனத்தில் உள்ள அழுத்தம் குறைகிறதா? திருத்த அழுத்தம் உடையவர்களுக்கு இது குறைவதாக கண்டறிந்துள்ளனர். சரியா? திருத்த அழுத்தம் கூட உள்ளவர்கள் எல்லாம் இந்த மீன் தொட்டியை பார்த்து அதை ரசித்து கொண்டிருப்பவர்களினுடைய ஆய்வின்படி பார்த்து அவர்களுக்கு இது அவருடைய மன அழுத்தத்தை குறைவதாக ஆய்வின் மூலம் கண்டறிந்துள்ளனர். எனவே நாமும் அழகிய மீன்களை தொட்டிகளில் வளர்த்து பயன்பெறுவோம். சரியா பிள்ளைகள்? அப்போ இது அநேகமான இடங்களில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதேபோல் உங்கள் வீடுகளிலும் சில பேர் வைத்திருக்கிறீர்கள். அப்போ அது அதை பார்ப்பதன் மூலம் எங்களுடைய மனதில் உள்ள கவலைகள் குறைகள் கொஞ்சம் தீர்ந்து நாங்கள் அதனுடைய அழகை ரசிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்களும் எங்களுக்கு வசதி ஏற்படும் பொழுது, வசதியாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலையும் இந்த மீன் தொட்டிகளை வாங்கி தொட்டியொன்று வேண்டி மீன்களை வேண்டி வளர்க்கலாம். சரியா பிள்ளைகள்? பாடம் இப்போ விளங்கிச்சா உங்களுக்கு? தமிழ் பாடம் உள்ள இந்த வண்ண மீன்கள் என்ற பாடம் காணப்படுகிறது. அதை நீங்கள் தெளிவாக எழுத்துப்பிழையின்றி வடிவாக அதை வாசிக்க வேணும். நான் வாசித்தது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதேபோல் நீங்களும் தெளிவாக உரத்து வாசிக்க வேண்டும் புத்தகங்களை. இதில் சில சில சொற்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கின்றது. பாருங்கோ, சில சொற்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கிறது. அந்த சொற்களை வாசிப்போம். பாருங்க, அந்த மீன்கள் அந்த சுறுசுறுப்பு இயற்கை
செயற்கை, இயற்கையா வேண்டா, இயற்கையாக கிடைக்கிறது. செயற்கை என்றால் செய்து, செய்வதன் மூலம். ஒட்சிசன், மீன்கள் உயிர் வாழ்வதற்கு ஒட்சிசன் தேவை. ஒட்சிசனை செலுத்துறது இல்லாத நீர் தாவரங்களை மீன் தொட்டிகளில் விடுவதுன்னு பார்த்துனாங்க. அப்போ ஒட்சிசன், அமைதி, உடல் நலம், தொட்டிகள், மன அழுத்தம், மகிழ்ச்சி, முன்னோர், நீர்த்தாவரங்கள், அடுத்தது நிம்மதி. சுறுசுறுப்பு, இயற்கை, செயற்கை, ஒட்சிசன், அமைதி, உடல் நலம், தொட்டிகள், மன அழுத்தம், நீர்த்தாவரங்கள், மகிழ்ச்சி, முன்னோர், நிம்மதி. இப்படி கொஞ்சம் பாடத்தின் மூலம் புதிய சொற்களாகவும் காணப்படுகிறது. நீங்கள் அந்த சொற்களையும் வடிவாக கவனித்து வாசியுங்கள். அடுத்ததாக இப்போ உங்களுக்கு மீன், வண்ண மீன்கள் பற்றி வாக்கியம், படத்தை பார்த்து வாக்கியங்கள் கூறுங்கோ கூறலாம். முதலாவதாக என்ன, படத்தில் உள்ள அழகை அனைவரும் விரும்புகிறார்கள். அதுக்காகத்தான் அந்த மீன் தொட்டி வளர்ப்பு அழகாக இருக்க வேண்டும். அடுத்தது, நம் முன்னோர்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள். இந்த பாடத்தில் காணப்பட்ட இயற்கையுடன் வாழ்ந்தார்கள். அடுப்பது, நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தார்கள். நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தார்கள். மீன் தொட்டிகளின் அழகை ரசியுங்கள், ரசியுங்கள். மகிழ்வதால் மன அழுத்தம் குறைகிறது. அலங்கார மீன்களை பார்த்து மகிழ்வதால் சிறுவிழையில் இப்படி வாக்கியங்களை நாங்கள் இந்த படத்தை பார்த்து இந்த பாடத்தின் மூலம் வாசித்து அறிந்து எழுதலாம், கூறலாம். சிறுபிள்ளைகள், அழகை அனைவரும் விரும்புகிறோம். நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள், நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தார்கள். மீன் தொட்டியை ரசியுங்கள், அலங்காரங்களை பார்த்து மகிழ்வதால் மன அழுத்தம் குறைகின்றது. இதேபோல சரியாவில்லையே. அப்ப நீங்கள் இப்ப நாங்கள் இந்த பாடத்தின் வாசிச்ச சில சொற்களை வாசித்ததன் மூலம் அதில் உள்ள சொற்களின் இடைவெளிகளை படங்களை நாங்கள் நிரப்புவோம். முதலாவது சொல்லு சுறு சுறுப்பு, சுறுசுறுப்பு. அப்படியில் ரூனா சுறுசுறுப்பு, ரூனா எழுத்து வைக்க வேணும். அடுத்த செயற்கை, இட்டென்னா வைக்கணும் செயற்கை. அடுத்தது அமைதி, மையன்னா அமைதி, அமைதி மையன்னா வைக்க வேணும். அடுத்தது ஒட்சிசன், முன்னோர் இன், முன்னோர் முன் ரெண்டு சொல்லி இன்னா. அதாவது மகிழ்ச்சி, இட்டென்னா மகிழ்ச்சி. அடுத்தது தொட்டிகள்,
தொட்டிகள் இட்டு அடுத்தது நிம்மதி நிம் உம்மன்னா நிம்மதி அடுத்தது நீர்த்தாவரங்கள் நீர் இருன்னா நீர்த்தாவரங்கள் அடுத்தது செயற்கை ய செயற்கை யானா அடுத்தது மன அழுத்தம் மன அழுத்தம் ஆனா லு அழுத்தம் அடுத்தது உடல் நலம் உடல் நலம் நானா உடல் நலம் சரியாவில்லையா அது பாடத்தில் வர கொஞ்சம் கடினமான சொற்கள் அதனுடைய சொற்களிட்ட இடைவெளியை நீங்கள் சரியான எழுத்துக்களை வைத்து தப்புங்கோ அடுத்ததாக சில சொற்களை வைத்து வாக்கியத்தை பூர்த்தி செய்து எழுத வேண்டும் மேலே சொற்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது அழகாக இயற்கையுடன் அழகை அனைவரும் மகிழ்ச்சியுடன் என்று அஞ்சு சொல் தரப்பட்டுள்ளது கீழே உள்ள வாக்கியத்தை வாசித்து சரியான விடையை இடைவெளியில் வைத்து நிரப்பி எழுதுங்கோ எழுத வேண்டும் முதலாவதாக அழகை கீறு விரும்புகின்றோம் அழகை கீறு விரும்புகின்றோம் என்ற அழகை அனைவரும் அழகை அனைவரும் விரும்புகின்றோம் முதலாவதில் அனைவரும் என்ற சொல்லை நீங்கள் வைத்தெழுத வேண்டும் இரண்டாவது நாம் வாழும் வீடு நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் அதாவது நம் முன்னோர்கள் கீறு வாழ்ந்தார்கள் என்றால் நம் முன்னோர்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள் அதாவது நிம்மதியாக கீறு வாழ்ந்தார்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் அப்போ அதில் மகிழ்ச்சி அடுத்ததாக மீன் தொட்டியில் கீறு மீன் தொட்டியின் கீறு கசியுங்கள் மீன் தொட்டியின் அழகை தொட்டியின் அழகை கசியுங்கள் நைஜா அப்போ நீங்கள் இந்த மீன்த்து அந்த வாக்கியத்தில் இடைவெளியில் வைத்து எழுதி கொள்ளுங்கோ கோப்பிகள் உறுப்பாக தெளிவாக எழுதிக்கொள்ளுங்கோ இதுடன் இந்த கிளாஸை நிறைவடைகின்றது.